மிக்ஜோன் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாய் வழங்க பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் மிக்ஜோன் புயல் பாதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். மத்திய அமைச்சரவையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இணையமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சர்களாக இருந்த நரேந்திர சிங் தோமர், பிரகலாத் சிங் பட்டேல், ரேணுகா சிங் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். மிக்ஜோன் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில், மாநில பேரிடர் மேலாண்மை நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்கில் இருந்து 2வது தவணையாக தமிழ்நாட்டிற்கு 450 கோடி ரூபாயும், ஆந்திர மாநிலத்திற்கு 493 கோடி ரூபாயும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு உலகத்தர போட்டிகளில் இந்தியா அதிகமாக பதக்கங்களை குவித்து வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று லடாக் பிராந்தியத்தில் பனிசருக்கு ஹாக்கி போட்டிக்கான திட்ட வரைபடத்தை வெளியிட்டு பேசிய அவர், 2042 நடைபெறும் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர்கள் பங்கேற்கும் வகையில் லடாக்கில் பனிசருக்கு ஹாக்கி போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை புதுதில்லி வந்துள்ள ருவாண்டா நாட்டின் வெளியுறவு அமைச்சர் வின்சென்ட் புரூட்டோ சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் வலைதள பதிவில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர், பொருளாதார வளர்ச்சி, வளர்ச்சி திட்டங்களின் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு, கலாச்சார துறைகளில் இந்தியா ருவாண்டா இடையேயான ஒத்துழைப்பு குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். வங்கிகளுக்கு வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் கொள்கை கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ், வங்கிகளுக்கான கடன் வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் காயம் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு தன்னுடைய பண்ணை வீட்டில் தவறி கீழே விழுந்ததால் சந்திரசேகர ராவுக்கு இடுப்பு எலும்பில் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. உடனடியாக நள்ளிரவு 2 மணி அளவில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை 7:40 அளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 3.2 பதிவாகியுள்ளதாக தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று காலை லேசான நில அதிர்வும் ஏற்பட்டன. கர்நாடக மாநிலம் விஜயபுரா மாவட்டத்திலும் காலை 6:55 லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் குஜராத் மாநிலத்தின் கச் மாவட்டத்திலும் லேசான நில அதிர்வு உணரப்பட்டதாகவும், ரிக்டர் அளவுகோலில் 3.9 பதிவாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தீவிரவாத அமைப்பினருக்கும் இடையே கடும் சண்டை நிகழ்ந்து வரும் காசாவில் மனிதநேய அடிப்படையில் முழுமையான போர் நிறுத்தம் அமல்படுத்த வேண்டுமென ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், காசாவில் தொடரும் தாக்குதல்கள் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும் என்று எச்சரித்துள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.